வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ரா அதில் எக்ஸசைஸ் 3.11ஓட கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி செகண்ட் அண்ட் தேர்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ராமன்ஸ் ஏஜ் இஸ் 3 times the sum of the age of his 2 sons. 3 times the sum of the ages of his 2 sons. After 5 years, his age will be twice the sum of the ages of his 2 sons. Find the age of Raman. Okay, இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ராமன்கிறவரோட ஏஜ் வந்து அவரோட 2 சன்னோட ஏஜை ஆட் பண்ணும். ஓகே, சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 sons, 2 sonsோட ஏஜஸோட சம் இருக்கு இல்லையா, அதில் 3 times இருக்குதான் ராமன்ஸோட ஏஜ், ராமனோட ஏஜ். அப்படி ஆஃப்டர் 5 years, 5 வருஷத்துக்கு பிறகு அவரோட ஏஜ் எப்படி இருக்குதுன்னா, அவரோட 2 சன்னோட ஏஜோட சம் இருக்கு இல்லையா, அதில் ட்வைஸ் இருக்குது, அதே மாதிரி 2 மடங்கு இருக்குது. அப்படின்னா ராமனோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேப்பா, ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இப்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட் செய்கிறோம் இல்லையா, அந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ராமனோட ஏஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேப்பா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நமக்கு ராமனோட ஏஜும் தெரியாது, அவரோட 2 sonsோட ஏஜும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த அன்னோன் வேல்யூஸுக்கு ஒரு வேரியபிளை செட் பண்ணி வைக்க போகிறோம். ராமனோட ஏஜை எக்ஸுன்னு எடுத்துப்போம். இதில் வந்து தனித்தனியாக அவங்க 2 சன்னோட ஏஜையும் தனித்தனியாக கொடுக்கல, அந்த 2 சன்னோட ஏஜோட சம் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம், sum of the ages of his 2 sons is equal to yன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 2 variable எடுத்து இதுக்கான ஈக்குவேஷன் எழுதுவோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், லெட் ராமன்ஸ் ஏஜ் பி எக்ஸ், லெட் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 sons பி ஒய். நெக்ஸ்ட் இங்கே வருவோம், ராமன்ஸ் ஏஜ், ராமனோட ஏஜ் என்னன்னு எடுத்துருக்குறோம், x. So given Raman's age, that is x, is equal to 3 times. 3 times na multiply பண்ணுவோம் இல்லையா, so 3 times the sum of the ages of his 2 sons. Sum of the ages of his 2 sons என்ன எடுத்துக்கிறோம், y. So Raman's age is 3 times the sum of the ages of his sons. அது இந்த மாதிரி algebraic formula எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணிடலாம், எக்ஸ் இந்த 3y இங்கே கொண்டு வாங்க, -3y ஈக்குவல் டு 0. லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற ஹிண்ட் வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 5 yearsன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஆஃப்டர் 5 years இவங்க 2 பேரோட ஏஜும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஆஃப்டர் 5 years, 5 வருஷத்துக்கு பிறகுங்கும்போது ராமனோட ஏஜ் என்ன இருக்கும், ராமன்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இருக்கிற ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, 5 வருஷத்துக்கு பிறகுங்கும்போது 5 வயசு கூடி இருக்கும், கூடி இருக்குங்கும்போது ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ 5 years, ஆஃப்டர் 5 years 5 வருஷத்துக்கு பிறகு ராமன் அவரோட ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 years. புரிஞ்சுதாம்மா? இப்போ எனக்கு அவருக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு பிறகு 55 வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம், 5 வயசை ஆட் பண்ணி வச்சுருக்குறோம். அதே மாதிரி அவங்க 2 sonsோட ஏஜோட சம் வேல்யூ என்னன்னு பாருங்கள், த சம் ஆஃப் ஆஃப்டர் 5 years 5 வருஷத்துக்கு பிறகு சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 sons இஸ் ஈக்குவல் டு, இப்போ வயசு வந்து ஒயின்னு இருக்குது, 2 பேரோட ஏஜும் சேர்ந்து. ஓகேயா, 5 வருஷத்துக்கு பிறகு அவங்களோட ஏஜோட சம் எவ்வளோ இருக்கும், இப்போ ஒரு பையனோட ஏஜ் வந்து இப்போ 5 yearsன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பையனோட ஏஜ் வந்து 6 yearsன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பையனோட வயசு வந்து 5, செகண்ட் சன்னோட ஏஜ் வந்து 6ன்னு எடுத்துக்கிறோம். 5 வருஷத்துக்கு பிறகு இவரோட வயசு எவ்வளோ இருக்கும், +5, அதாவது 10 yearsஸாக இருக்கும். செகண்ட் சன்னோட ஏஜ் எவ்வளோ இருக்கும், அது அவரோட வயசுலேயும் 5 கூடி இருக்கும் இல்லையா, ஸோ 6 + 5 11. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 21 வந்துடும் இல்லையா. ஸோ 5 varshithukku peragu sum of the ages nu kudukiradunala nama inge edha add pannano 5 + 5 first son ku vayasu 5 kodi irukum second son oda 5 vayasu 5 kodi irukum so rendeya add pannnom so 5 + 5 10 purinjidama so idu summa example ku than sollren parunga ipo rendu son oda sum of the age of his two sons pathona 6 + 5 = 11 kedaikum illaya 5 varshathukku paakumbodhu 10 + 11 21 evlo add pannirukkom 10 ரெண்டு பேரோட வயசு 5 கூடி இருக்கு சோ அந்த 5 5 10 அத தான் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் சோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் பாக்கும்போது ராமனோட ஏஜ் x + 5 அவரோட ரெண்டு சன்ஸோட ஏஜோட சம் வேல்யூ வந்து y + 10 ஓகேயா இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாப்போம் ஆஃப்டர் 5 இயர்ஸ் his age will be twice the sum of his age ங்கும்போது x + 5 after 5 years so given and the statement nama algebraic form la eludrom Raman's age after 5 years Raman's age is x + 5 years that is equal to twice the sum of the ages of his two sons twice na enna 2 times ages and the sum of the ages of his two sons is y + 10 okay ma after 5 years Raman's oda age vende avanga sons oda ages oda sum oda twice and கொடுத்துருக்காங்க ரெண்டு மடங்கு அதனால இப்படி எழுதிருக்கோம் இனி x + 5 வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரணும் சோ இது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிப்போம் 2 × y 2y + 2 × 10 20 x இந்த +2y இங்க வரும்போது -2y இங்க ஏற்கனவே 20 இருக்கு இந்த +5 இங்க வரும்போது -5 that is x - 2y = 20 - 5 15 let it be equation 2 இப்பனா நாம ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம் சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி x and y ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம் நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்கிறது x தான் x ங்கிறது என்னது ராமனோட ஏஜ் ஓகேயா சோ தனியா இந்த ரெண்டு क्वेश्चन ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் எழுதி வெச்சுப்போம் x - 3y = 0 this is equation 1 and x - 2y = 15 that is equation 2 substitution method la enna panuvom first y oda value kandupidippom illaya inga y pathina rendukume coefficient irukku so eduthu seiyama x oda value kandupidippom so equation 1 la irundhu x - 3y = 0 therefore x = -3y இங்க வரும்போது +3y இது equation 3 ன்னு எடுத்துப்போம் substitute equation 3 in equation 2 1 ல இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அத equation 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் x க்கு பதிலா 3y கொடுங்க 3y - 2y = 15 3y - 2y வெறும் y 1y இல்லையா y = 15 so y = 15 ங்கிறது equation 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சப்ஸ்டிட்யூட் y = 15 in 3 equation 3 we get x = 3 × y க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 15 so x = 3 15s are 45 so ராமனோட ஏஜ் என்ன x ன்னு எடுத்துறோம் that is x = 45 ஏஜ் ங்கும்போது years so answer Raman's age is 45 years okay ma equation கண்டுபிடிச்சிறது நல்லா பாத்துக்கோங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட்ல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேயா ரெண்டு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்ச பிறகு சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் என்ன பண்ணனும் கொடுத்திருக்கிறதுல இருந்து ஏதாவது ஒரு வேரியபிளை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம பொது மேக்ஸिमम y கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் இல்லாம இருந்துச்சு அதனால கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு இப்போ இதில இருந்து நம்ம y கண்டுபிடிக்கலாம் அது ஃபிராக்ஷன்ல இருக்கும் அந்த மாதிரி வரும் அதுக்கு பதிலா என்ன பண்ணிடலாம் x ஐ கண்டுபிடிச்சிரலாம் ஓகேயா இதோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு அதனால ஈஸியா வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் x = 3y ன்னு வரும் அது equation 3 ன்னு எடுத்து எதில இருந்து கண்டுபிடிச்சோமோ x ஓட வேல்யூ வந்து 1 ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ஈக்குவேஷன் 2 ல இந்த x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணி y ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அத அகைன் ஈக்குவேஷன் 3 ல சப்ஸ்டிட் பண்ணும்போது x ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேமா? So Raman's age is 45 years. Next, third question. The question is, the middle digit of a number between 100 and 1000 is 0 and the sum of other digits is 13. If the digits are reversed, the number so formed exceeds the original number by 495. Find the number. Okay pa, question la enna kuduthirukkranga ஒரு நம்பர் அந்த நம்பர் எங்கே இருக்குது பிட்வீன் 100 and 1000 100க்கும் 1000க்கும் இடையில உள்ள ஒரு நம்பர். ஓகே, அப்போ அதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 3 டிஜிட்ஸ் இருக்கும். பிட்வீன் 100 and 1000ங்கும்போது 101லேருந்து 999 வரைக்கும் வரலாம் இல்லையா? இதில் ஏதோ ஒரு நம்பர் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 டிஜிட்ஸில் மிடில் டிஜிட் ஆஃப் அ நம்பர் இஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டிஜிட்டில் மிடில் டிஜிட் வந்து 0 ஆயிடுச்சு. அது போக 1s பிளேஸும் 100s பிளேஸும் இருக்கும் இல்லையா? 3 டிஜிட் நம்பரில் 1s, 10s, 100s இருக்கும். அதில் 10s பிளேஸ் வந்து 0 கொடுத்துட்டாங்க. ஸோ 1s பிளேஸ்லையும் 100s பிளேஸ்லையும் நம்பர் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா 13 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இது ஒரு ஹிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். அதில் 2 டிஜிட் நம்பர் பார்த்தோம், இங்கே 3 டிஜிட் நம்பர். ஓகேயா? அந்த டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ 109 இருந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுன்னா எப்படி மாற்றி திருப்பி எழுதுறது, தட் இஸ் 901ன்னு வரும். அந்த மாதிரி இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது தெரியாது இல்லையா? ஃபஸ்ட்டு 1s, 10s, 100s ஐயும் 1s பிளேஸில் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, 100s பிளேஸில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ x 0 ஒய்ங்கிறத நம்மளோட 3 டிஜிட் நம்பர். அதை ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன வரும்? y 0 xன்னு வரும் இல்லையா? ஆனால் அதோட வேல்யூங்கிறபோது மாறும், அது சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே படித்தது தான். இப்போ 4, 5ன்னு இருந்துச்சுன்னா அது 45ன்னு சொல்கிறோம். அதோட வேல்யூ என்ன? 45. 45னா எப்படி? 4 10s உம் 5 1s உம் சேர்ந்து 45. அதே மாதிரி நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற நம்பர்லையும் இப்போ x 0 ஒய்ன்னு எடுத்துட்டோன்னா எக்ஸ் வந்து 100s பிளேஸில் இருக்கும் இல்லையா? அப்போ 100x + 0 10s + 1 ஒய்ன்னு எடுப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம். இந்த மாதிரி அந்த ரிவர்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஏற்கனவே ஒரு நம்பர் அசியூம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒரிஜினல் நம்பரை விட 495 எக்ஸீட்ஸ்னால் என்னது? அதிகம்னு கொடுத்துருக்காங்க. இப்படி 2 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நமக்கு அந்த நம்பரை கேட்டிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோன்னா அந்த நம்பர் எக்ஸும் ஒய்யும் கிடச்சிரும். அதை நம்ம நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேயா? செய்யலாம். சொல்யூஷன். இதில் 3 டிஜிட் நம்பருங்கிறது தெரிஞ்சிடுச்சு, அதில் மிடில் டிஜிட் வந்து 0ங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம 1s பிளேஸ் and 100s பிளேஸில் இருக்கிற நம்பருக்கு ஒரு வேரியபிளை அசூவ் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் பி த number in 100s place and y be the number in 1s place. It's a given. The middle digit is 0. Therefore, the number be 1s place y எடுத்துக்கிறோம், middle digit வந்து 0 கொடுத்துருக்குறாங்க, 100s place வந்து xன்னு எடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பர் என்ன? x, o, y. இதோட வேல்யூ என்ன? 100x + that is equal to இது 1s இது 10s இது 100s. ஸோ 100 into x 100x + 10 into 0 0 + 1 into y that is y. இது இதோட வேல்யூ. ஓகேயா? First one sum of the other digit is 13 given. Other digits and the two digits are x and y liya? So x plus y equal to 13 let it be equation 1 direct. Next, if the digits are reversed, the number so formed exceeds the original by 495. So the digits are if the digits are reversed, then the number is digits reverse pannitona number eppadi varum y o x sorry y 0 x that is equal to ipo idu ones idu tens idu hundreds illaya, so idoda value enna 100 y plus 0 into tens 0 plus 1 into x that is x. This is number digits vandu reverse a eludumbodu kedaikkodiya number idu 100 y plus x given, and the reverse panni kedaikkodiya digit adhaadu inda 100 y plus x idu eppadi irukudha the original number vida 495 adhigonu kuduthirukanga. Original number enna 100x plus y idu value idu eduthaada namakku seiya mudiyum verumane idu vechi seiya mudiyadu okay ya idu face value da irukum namakku place value kuduthaada value kedaikum adanal idu da nama inge edukanum. So inga reverse pannumbodhu namakku kedacha number vandu 100y plus x that is equal to original number enna 100x plus y. இதை விட எவ்வளவு அதிகம் கொடுத்திருக்காங்க 495 plus 495. இதில் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ் 100y plus x. இந்த 100x இங்கே வரும்போது minus 100x. இந்த ப்ளஸ் y இங்கே வரும்போது minus y. That is equal to 495. 100x first x எழுதிடுவோம் x minus 100x that is minus 99x ரைட்டாமா greater இருந்து smaller minus பண்ணுங்க greater ஓட sign. Next 100y minus y that is plus 99y that is equal to 495. பெரிய நம்பராக இருக்கு இல்லையா, இதை ஏதாவது கொண்டு டிவைட் பண்ண முடியுமா பார்ப்போம். இப்போது 9க்கு போகுமா பாருங்கள், 9 plus 4 14 plus 4 18 9 கொண்டு டிவைட் பண்ண முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு 9 கொண்டு டிவைட் பண்ணி பார்ப்போம். டிவைட் பண்ணும்போது மைனஸ் 9 கொண்டு டிவைட் பண்ணும்போது 11 9 சார் 99 இல்லையா 11x ப்ளஸ் 11y ஈக்குவல் டு ஹியர் 9 5 சார் 45 இதை 9 கொண்டு டிவைட் பண்ணுறோம் 5 9 சார் 45 remainder 4 இருக்கும் 45 5 9 சார் 45. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 11 55 இருக்குது, இது எல்லாமே 11 கொண்டு டிவைட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ 11 divided by 11 இம்ப்ளைஸ் இதை 11 கொண்டு டிவைட் பண்ணும்போது மைனஸ் 1x, இதை 11 கொண்டு டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் y தட் இஸ் ஈக்குவல் டு இதை 11 கொண்டு டிவைட் பண்ணும்போது 5. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 5 லெட் இட் பி ஈக்குவேஷன் 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிட்டு அதை தனித்தனியாக எழுதி வச்சுப்போமா. In equation la kedachirukku x plus y equal to 13 the equation 1 minus x plus y equal to 5 this is equation 2. இப்போ equation 1 la irundhu y oda value kandupidichupom. Equation 1 implies x plus y equal to 13 idhula irundhu y equal to 13 plus x inga varumbodhu minus x let it be equation 3. இந்த equation 3 equation 2ல substitute பண்ணுறோம். Substitute equation 3 in equation 2. Equation 2 என்ன minus x plus y, yக்கு பதிலா எதை substitute பண்ணுறோம் 13 minus x that is equal to 5. Here minus x that is minus 2x plus 13 is equal to 5. So minus 2x equal to 5 plus 13 இங்கே வரும்போது minus 13. So minus 2x equal to greater than the smaller minus பண்ணுங்க. 13 minus 5 is 8. Greater number sign minus. So நமக்கு x தான் வேணும். X equal to minus 8. இது multiplicationல இருக்கு. Side மாறும்போது divisionக்கு வந்துரும். So minus 2. Cancel பண்ணிங்கன்னா minus minus cancel. 1 2 is 2. 4 2s are 8. So x ஓட value கண்டுபிடிச்சிட்டோம். X equal to 4. So x equal to 4 இன்கிறது equation 3ல substitute பண்டுரும். Substitute. X equal to 4 in equation 3 we get equation 3ல என்ன இருக்கு y equal to 13 minus x. xக்குதான் என்ன குடுக்குறோம் 4. So y equal to 9. Yeah. Substitute பண்ணி பாருங்க x க்கு 4 ஐயும் y க்கு 9 ஐயும் கொடுங்க. 4 plus 9 13. Here minus 4 plus 9 different signs இருக்கா? So minus தான் பண்ணுவோம். 9 minus 4 is 5. So நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். So answer find the number ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? Therefore the number is original number என்ன? 100x plus y இல்லையா? 100x plus y. That is equal to 100 into x க்கு 4 plus y ஓட value 9. 100 into 4 400 plus 9. That is equal to 409. So answer the number is 409. Middle digit 0 இருக்குதா? இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணும்போது 13 வரும்னு கொடுத்திருந்தாங்களா क्वेश्चनல. So 9 plus 4 13 வருது இல்லையா? So answer என்ன 409. ஓகேமா? இதுல சிம்பிள் என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணனும் அதுதான். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சால்வ் பண்றது ஈஸி தான். ஓகேப்பா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் 1 digit 2 digit 3 digits நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதையே வச்சு செய்ய முடியாது. அதுக்கு வேல்யூ கொடுத்தா தான் செய்ய முடியும். ஸோ வேல்யூ கொடுக்குறதுக்கு 1s 10s 100s கொடுத்துக்கோங்க. கொடுத்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுவேன்ல அதே மாதிரி தான். ஓகேயா? 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 0 இன்ட்டு 10 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய்ன்னு எழுதுவோம். தட் இஸ் 100x ப்ளஸ் ஒய்ன்னு வரும். ஓகேம்மா? கவனமாக செய்யுங்க. ஓகேப்பா? இந்த சமோடி எக்ஸசைஸ் 3.11 கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி இதோடி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி 10 கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.